जय श्रीमन्नारायण कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण कृष्णहरि जय जय राम कृष्ण हरि 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 அப்படின்ட்டு ஹரிநாமம் என்றைக்கும் சந்தையில் கிடைக்கிறது போல பண்டர்பூரில் பஜார் நாமாஜா பஜார் அப்படின்ட்டு ஒரு பாடல் இருக்குது அது என்ன அந்த அப்படின்னா பண்டர்பூர் ஒரு பெரிய பஜாரம் பெரிய அதில் என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ரா நாராயணனோட விதவிதமான நாமங்கள் கிடைக்கும் அப்படின்னு என் நேரமும் பக்தர்கள் வாயில் அந்த இனிக்கக்கூடிய ரசமாக அவர்கள் நீ பண்டர்பூர் நம்ம போய் பார்த்தோம்னா அங்கே என்ன மாட மாளிகை கூட கோபுரம் ஒரே எல்லாரும் பசி பட்டினி இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக சந்துஷ்டியாக அன்னைக்கு ராமராஜ்யத்தில் அயோத்தியாவில் பட்டணத்தில் எல்லோரும் இருந்தாலே அந்த போலி இருக்காளா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கண்ணுக்கு தெரியறது அழியக்கூடிய டெம்பரரி சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வஸ்துக்கள் ஆனால் என்னைக்குமே பரமானந்தம் குறையாமல் இருக்கக்கூடிய வஸ்துவானது பகவான் நாமா மட்டுமே அந்த நாமா கொட்ட கொட்ட அள்ள அள்ள கிடைக்கிறது பண்டரபுரத்தில் அதனாலே தான் இந்த பாண்டுரங்கனோட சமீபத்தில் இருக்கிறதுனால இந்த ஒவ்வொருத்தரோட வீட்டிலையும் இந்த பாண்டுரங்கன் வந்து விளையாடுறதுனால பாண்டுரங்கனும் ருக்மணி தாயா அங்கேயே இருந்து என்னுடைய மக்கள் நான் இவர்களுடன் இருப்பேன் கலந்து வாழறதுனால்தான் பண்டர்புரத்தை பூலோக வைகுண்டம்னு சொல்றாங்க அந்த பண்டர்புறத்திலே நம்ம டேரா போடணும் அப்படின்ட்டு அந்த பாண்டுரங்கன் முடிவு பண்ணிட்டான் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா இங்கே தான் நம்ம இருக்கோம் முன்னும் முன்னும் நம்மளுக்கு சுற்றி இருக்கிற உறவினர்கள் உற்றார் யார் உறவினர் யார் பெற்றார் யார் அப்படின்ட்டு வட்டினத்தார் பாடினார் நான் எப் ஒவ்வொரு ஜென்மாக்களாக ஒவ்வொரு தாய் தந்தை வயத்தில் பிறந்துன் இருக்கேனே அப்போ எப்படி எனக்கு என் தாய் வழியான உறவினர்களும் என் தந்தை வழியான உறவினர்களும் தானே உறவினர்கள்னு எனக்கு அதனால் அதுவும் மாறிக்கொண்டே தானே போகும் இந்த உடலே அனைத்தியம் என் நித்தியமானது கிடையாது உடலே அழியக்கூடிய வஸ்துவா இருக்கும் பொழுது எதுதான் எனக்கு சொந்தம் அப்படின்னு பட்டினத்தார் கேட்குறாளே அதே போல் எதுவுமே சொந்தம் கிடையாது பகவன் நாமா ஒன்றுதான் சொன்னோம் அப்பனா யாரும் உணவ உறவினர்கள் சீத்தம்ம மாயம்ம ஸ்ரீராமுடு மா தன்றி வாதாத்மஜ சௌமித்ருடு அப்படின்னு இவாழாம் என்னோட பிரதர்ஸ் அத்தனை இருக்கிற பாகவதர்கள் எல்லாருமே என்னுடைய கித்தன் கின்னு தியாகராஜர் சொன்னாரே அது போல பகவன் நாமா சொல்பவர்கள் அத்தனை பேரும் நமக்கு உறவினர்கள் தான் எத்தனை பெரிய குடும்பம் அப்போ நமக்கு நமக்கு என்ன கவலை இருக்கு இல்லையா ஸோ அப்படி அந்த பண்டரபுரத்தில் எல்லாரும் அப்படியே இரு வாழ்ந்துட்டுருக்கா அந்த பண்டரபுரத்தில் ஒருத்தர் ஒரு பெரிய மகாஜ்யானி ஒருத்தர் அங்கே பறக்க போகிறார் அவர் யார் அப்படின்னு கேட்டால் பாகவதத்துக்கு நம்ம போனோம் பாகவதம் கண்ணன் பாகவத புராணம்ங்கிறது கண்ணன் கதையை சொல்கிறது விஸ்தாரமாக சொல்கிறது சுகமகரிஷி பகவானின் புத்திரனான சுகமகரிஷி பரீட்சித்து மகாராஜா பரீட்சித் யார் அபிமன்யு பிள்ளை அபிமன்யு யார் அர்ஜுனன் பிள்ளை சோ இப்படி அவ பாண்டவர்கள் வம் பாண்டவர்கள் அண்ட் திருதராஷன் ரெண்டு பேருக்கும் அந்த குடும்பத்துக்கே ஒரே ஒரு வாரிசாக இந்த பரீட்சத்து தான் இருந்தான் அந்த பரீட்சத்து ஒரு சாப வசத்தினாலும் இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சாபம் ஏற்பட்டுடுது அதுக்கு முன்னாடி மோட்ச தர்மம் அடையணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டான் அதற்காக சுகபிரம்மம் அவனை தேடிக்கொண்டு போய் இந்த பாகவத புராணத்தை அழகாக பன்னெண்டு சாப்டர்ஸில் கண்ணனோட லீலைகளை சொல்கிறார் கண்ணனோட விஷயங்கள் அனைத்தும் சொல்கிறார் இப்படி கண்ணனோட விஷயங்கள் சொன்னாலும் எதுக்கு அதுக்கு பாகவதம்னு பேர் தானே சொல்லியிருக்கணும் அப்படின்னா அது ஆக்சுவலி கண்ணனோட டெவோட்டிஸ் நம்ம இப்போ மகாபக்த விஜயம்னு எல்லா டெவோட்டிஸ் பற்றியும் அத்தனை பேரும் பக்தி செஞ்சவா அத்தனை பேரை பற்றியும் கதை படிக்கிறோம்னா கதையை கேட்குறோம்னா தான் ஃபஸ்ட்டு முதல்ல வந்த புக்கு அபவுட் கண்ணனோட பக்தர்கள் கண்ணனோட கண்ணன் பேர்ல பக்தி செஞ்சவர்கள் எத்தனை உயர்ந்தவர்கள்னு காட்டக்கூடிய புஸ்தகமா இருக்கிறதுனால பாகவத புராணம்னு ஏற்பட்டது கடைசி உத்தவர் அப்படின்னு ஒரு கிருஷ்ணரோட அங்காளி பங்காளி சித்தப்பா பையன் முறை அவர் துவாரகையில கிருஷ்ணனுக்கு உற்ற தோழனா எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணனோட நிழல் போலியே இருந்தார் அப்படி ரொம்ப உற்ற தோழனாக இருந்தார் அப்படி அந்த உத்தவன்கிறவர் அது ஆக்சுவலி என்னாச்சுன்னா பிருந்தாவனத்திலேந்து கோகுலம் பிருந்தாவனத்திலேருந்து ஒரு பத்து வயசு பாலகனாக கிருஷ்ணரும் பலராமரும் கிளம்பி மதுரா போய் கம்சனை வதம் செஞ்சு அங்கேருந்து தேவகி வசுதேவர்களை அவர் பிரிசன்லேருந்து விடுவிச்சு உக்ரசேன மகாராஜாவை திருப்பி ராஜாவாக யாதவர்கலையா ராஜாவாக ஆக்கி அப்புறம் இந்த ஜராசந்தன் தொல்லை கொடுத்ததுனால மதுராலேருந்து துவாரகா பட்டினத்துக்கு யாதவாவோட கேபிட்டல்ஸ் மாதிரி போய்டுது துவார கால இருந்து இருக்கா இல்லையா அதுக்கப்புறம் துவார்கா இஸ் இன் வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் குஜராத் யூபி மிட் யூபியில் இருக்கு விருந்தாவன் அதுக்கப்புறம் கண்ணன் விருந்தாவனம் திரும்பி போவே இல்லை அவனுக்கு ஆனால் அவன் மேல் அப்படி ஒரு அன்பு செலுத்தி தன் தங்களையே மறந்து தங்களையே அர்ப்பணித்து அந்த கோபிகைகள் நினைவு அவன் நினைவு விட்டு அகலவும் இல்லை இந்த கோபிகைகள் இவனையே நினைச்சிட்டு வாடிட்டுருக்கா அப்படின்னு அவள் அவனுக்கு தெரியும் இருந்தாலும் அந்த இவனு இவன் கோபிகைகள் நினைவாகவும் கோபிகைகள் இவன் நினைவாகவும் இருந்துட்டு இருந்தா இப்போ உத்தவர் இருக்காரு உத்தவர் தன் நல்ல சாஸ்திரம் எல்லாம் படித்தவர் பெரிய பண்டித்தராக இருந்தார் கொஞ்சம் கண்ணனோடயே இருக்கிறதுனால பகவான் கூடவே சுத்துறோம் பகவானே இருக்கும் அவன் எப்பவுமே பேசின்னு இருக்கோம் அப்படின்ட்டு துளி கர்வம் தலை தூக்கிது இது ரொம்ப கஷ்டம் ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு முன்னாடியே நம்ம பார்த்தோம் சனந்தனர் கதை கதையில் நரசிம்மருக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது இல்லையா ஆத்மாவோட அபிமானம் ஆத்மாபிமானம் அகங்கிற அபிமானம் நான் நான் பண்ணிட்டேன் பாரு நான் எவ்வளோ புண்ணியசாலி பாரு நான் எப்படி பேட்டவன் பாரு என்னுடைய முயற்சினாலும் பகவான் அடைஞ்சிட்டேன் பாரு அப்படிங்கிறத விஷயங்கள் எல்லாம் ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு இருக்குது ஸோ அதே அகற்றணும்னு நினச்சார் கண்ணன் அதனால இந்த உத்தவனை கூட்டு கோபிகைகள் கிட்டக்க என்னோட ஒரு மெசேஜை கொடுத்துட்டுவான்னு சொல்லி விருந்தாவனம் அனுப்பிச்சார் அங்கே போய் அந்த கோபிகைகள் எப்படி கண்ணன் கிட்டக்க பக்தி வச்சுருக்காங்கிறத பார்த்து அனுபவித்து கண்ணால் பார்த்துட்டு அப்புறம் உத்தவர் கண்ணீர் விட்டு அழுது வெளியில் வரும்பொழுது அங்கே கோபிகைகள் பாத தூளியை மண்ணிலாம் உருண்டுண்டு விருந்தாவன மனம் இவெல்லாம் கோபிகைகள் போன்ற புனித ஆத்மாக்கள் நடந்து போகிற இந்த யமுனை நதிக்கரை மணல்தான் நம்மளை சுத்தப்படுத்தும் அப்படின்ட்டு மகாஜானியான பண்டிதனான உத்தவர் சொன்னார் கோபிகைகள் அவ்வளோ பிரேம பக்தியின் பவர் த பவர் ஆஃப் லவ் இல்லையா லவ்விங் டெமோஷன் அப்படியே அவர் அதை ஏற்றுக்கொண்டார் அப்படிப்பட்ட உத்தவர் இந்த கிருஷ்ணன் நூற்றி இருபத்தஞ்சு காலம் வாழ்ந்தாச்சு பகவத்கீதையெல்லாம் சொல்லியாச்சு பாண்டவர்கள் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு இவர் களமனம் இல்லையா அதனால் யாதவ குலத்தெல்லாம் அழிச்சுட்டும் இவர் க கிருஷ்ணர் பிரபாசேத்திரத்தில் படுத்துன் இருக்கும்போது உத்தவர் தேடிண்டு ஓடிண்டு வரார் என் கண்ணா நீ போயிட்டேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அழறார் நீ இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிட்டே நாலாம் என்ன பண்ணுறதுன்னு அழறார் அப்போ நீ கவலைப்படாத பாகவதம் இருக்குது அந்த பாகவதத்துக்குள்ளே நான் இருப்பேன் இந்த பாகவதம் இல்லை புராணத்தில் சொல்லப்படுற அத்தனை கதைகளையும் அழகாக நீ தெரிஞ்சு கொண்டு நீ இதை கொண்டு ஹிமாலயாஸில் போய் வாழு அப்படின்னு சொல்கிறார் பாகவதம் நெண்டில் உத்தவர் ரான் தன் ஃப்ரெண்டும் தன் ரிலேட்டிவும் க்ளோசஸ்ட் ப்ள பிரதர் மாதிரி இருக்கக்கூடிய உத்தவர்கிட்ட கிருஷ்ணர் பிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் இவரும் அழுதுண்டே ஹிமாலயாஸில் போய் தங்குறார் ஸோ ஹிமாலயாஸில் அரூபமாக நிறையா சேஜஸோட நிறையா பேர் வியாசர் போன்றவர்கள்லாம் இருக்கா இல்லையா அவர்களூடோடு இவர் இருந்துகிட்ருக்கார் ஒரு இது இதெல்லாம் நடந்து முடிஞ்சது கலியுகம் வந்தாச்சு கலியுகத்தில் ஒரு நாள் இந்த பரந்தாமன் பார்க்கடலில் இருக்கிறவன் அவன் சொல்கிறான் உத்தவா நீ வா அப்படின்னு கூப்பிட்றார் அப்படி அந்த ஒரு இடத்துல அவர் அந்த இடத்துல அவர் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது பிரத்யக்ஷமாகி அந்த பார்க்கடல் வாசனான நாராயணன் சொல்கிறார் நீ வந்து பூலோகத்தில் மனுஷ் மனுஷனாக பிறக்க வேண்டும் இ அதுக்கு இப்போ வந்து உத்தவர் வந்து ஏன் நான் ஏன் பிறக்கணும் நான் இப்படியே உன் நாமத்தை சொல்லி நிம்மதியாக இருக்கேனே அப்படின்னு மனசில் தோணித்து ஆனால் டப்புன்னு அப்படி சொல்லிடல நாராயணன் இன்னும் சொன்னார் மக்களுக்கு மன அழுக்கு ஜாஸ்தியாக போய் பா கலியின் கொடுமை அது எத்தனையோ சாஸ்திரங்கள் கொடுத்தோம் அதை அந்த சாஸ்திரங்கள்லாம் எப்படி பின்பற்றணும்னு சொல்லி இத்திகாசங்கள் கொடுத்தோம் லைக் ராமாயணம் மகாபாரதம் கொடுத்தோம் அதை தவிர பதினெட்டு விதமான புராணங்கள் கொடுத்தோம் அந்த புராணங்கள்லேயே ரொம்ப விசேஷமாக பாகவத புராணத்தை கொடுத்தும் மக்களுக்கு ஒன்றும் புரியலை அதனால் நீ போய் பக்தியை இந்த அவ மனசில் கொண்ட அழுக்கை நீ பக்திங்கிற சோப் போட்டு நீ கிளீன் பண்ணனும் அதனால் இந்த மணக்கீழ்ச்சைகள்லாம் பஜனைனுங்கிற நூலை கொண்டு நீ தைக்கணும் அதனால் நீ நான் சொல்கிற ஊருக்கு போ பண்டரைபுரத்தில் நான் வாசம் பண்ணுறேன் அங்கே போய் நீ பிறந்துரு அப்படின்னு சொ சொல்கிறாரு இப்போது உத்தவர் வந்து இந்த எல்லா மானு மனுஷனை போலலாம் எனக்கு பிறக்க விருப்பமில்லை பிரபு அப்படின்னு சொல்கிறார் அப்போ நாராயணன் என்ன பண்ணுறார் அப்போ சரி உனக்கு என்ன பண்ணணும்னா நான் தாய் வேகத்தில் பிறக்க மாட்டேன் அதுவும் நான் பக்தி தான் செய்வேன் எனக்கு பணம் காசு ஈட்டுறது அந்த மாதிரி உலக வாழ்க்கையில் போகிறது எனக்கு இஷ்டம் இல்லை நான் அப்படி இருக்க மாட்டேன் நீ சொல்கிறபடி உன் நாமத்தை பாடிண்டு உன் மேலே பக்தி செஞ்சுண்டு அத்தியந்தமாக ஒன்னையே விரும்பிட்டு இருப்பேன் உலகத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது நல்ல முன்னாடியே முன்னேற்பாடாக அவருக்கு தெரியிறது உத்தவருக்கு கலி எப்படி இருக்குன்னு அதனால் பந்தம் பாசம்லாம் பழாம மனைவி மக்கள் அப்படின்ட்டு படாமல் நான் அந்த பொருள் ஈட்டணும் அப்படின்னு அந்த பொருள் மேலே இஷ்டம் இல்லாமல் உலக வாழ்க்கையில் இஷ்டம் இல்லாமல் நான் வாழணும் அப்படின்னு முன்னாடியே கேட்டுன்ட்டார் அந்த உத்தவர் தான் என்ன பண்ணார் நாராயணன் அப்படின்னா உத்தவரோட சேர்த்து இந்த மாபக்த விஜயம்னு ஒரு அழகான நூல் இருக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் லைன்ஸ் ஆஃப் எக்ஸ்க்ளிசிட் மராட்டி போய்ட்ரி மஹிபதி அப்படிங்கிறவர் எழுதினார் அந்த மஹிபதி அவர் எழுதின ஒரு செவன்டீன் எயிட்டிஸ்ல எழுதியிருக்கார் இஸ் நாட் வெரி ஃபார் செவன்டீன் எயிட்டிஸ் தான் ஸோ ஒரு முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரொம்ப அழகாக பொயட்ரி வர்ஸ் பை வர்ஸாக அத்தனை பக்தர்களோட கதையும் எழுதியிருக்கார் இன்னும் பல சரித்திரம் எழுதியிருக்கார் அவரோட கதையை அப்புறம் பார்ப்போம் மஹிபத்தியோடய கதையே அற்புதமான கதை தான் அவரதையும் அப்புறம் பார்ப்போம் ஆனால் இப்போ இந்த மைப்பத்தி எழுதியிருக்கிறதுலேருந்து தான் மகாபக்த விஜயம்ங்கிறது வருது அதில் தான் இந்த கதைகள் எல்லாம் இருக்குது ஒட்டி கிடக்கு எழுநூறு செயின்ஸ் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை எழுநூறு பேர் பாகவதம் புராணங்கள்லேருந்து எடுத்துட்டு இப்போ கலியில் வாழ்ந்தவர்களையும் முதற்கொண்டு அத்தனை பேரோட கதைகளும் அதில் இருக்குது பக்த லீலாமிருத்தம் இருக்குது பக்த சரித்திரம்னு இருக்குது இது மகாபக்த விஜயத்தை இப்போ நம்ம அந்த புத்தகத்தை எடுத்துட்டு அங்கே சொல்லியிருக்கிற செயின்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போது இந்த உத்தவரோட சேர்த்து வியாசர் நம்ம பார்த்தோம் வியாசர் தான் அவர் ஏற்றினதுக்காக திருப்பி வந்து நீங்கள் சொல்ல விட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சொல்லணும்னு சொல்லி நாராயணன் வியாசனைத்தான் ஜெயதேவராக போய் பிறக்க சொன்னார் இல்லையா இப்போது முந்நூறு இந்த உத்தவரை போல் உத்தவரை கூப்பிட்டு நீங்கள் வந்து நான் சொல்கிற பண்டரிபுரத்தில் போய் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரா இப்போ புத்தவரோட சேர்த்து இந்த பாகவதத்தை சொன்ன லைக் இயற்றியது அப்படின்னு பார்த்தா இந்த பாகவத கதைகளை பரீட்சித்துக்கு சொன்ன சுக பிரம்மம் பகவானோட புத்திரன் அந்த பு புத்திரனான சுக பிரம்மத்தையும் கூப்பிட்டார் சுக பிரம்மத்தையும் கூப்பிட்டு நீங்களும் போய் பாரத தேசத்துல போய் நீங்க பறக்கணும் நீங்க சொல்றதை திருப்பி பகவன் நாமாவும் பகவத் பக்தியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நாராயணன் சொல்ல அவரும் இதே தான் சொல்றாரு எங்களுக்கு அந்த அம்மாவோட வயத்துல பிறக்க வேண்டாம் அம்மாவோட வயத்துல பிறந்துட்டோம்னா என்ன ஆகும்னா கர்மா சேர்ந்து போயிடும் நம்மளுக்கே ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சோல்ஸாக அவரவர்கள் செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு கணக்கு நம்ம ஒவ்வொரு பிறவியிலையும் எடுத்துகிட்டு வரோம் இதை தவிர அப்பா அம்மாக்களோடு செஞ்ச கர்மாக்களும் சேர்ந்தது இது தவிர நம்மளுடைய முன்னோர்கள் அம்மா சைடிலையும் அப்பா சைடிலையும் இருக்கக்கூடிய முன்னோர்கள் அவர்களதும் சேர்ந்து வந்தது அவர்கள் சென்ன பாவமும் சேரும் புண்ணியமும் சேரும் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கணக்கு இந்த இத்தனை பில்லியன் இவ்வளோ பில்லியன் ஹியூமன் சோல்ஸ் இருக்கே இது தவிர வேறு என்ன இருக்கும் அந்த ஆத்மாவில் அப்படின்னா நம்ம முன்ன பிறந்த இந்த விலங்கு பிறப்புகள்லாம் இருக்குது இல்லையா தாவரமாகவோ ஜங்கமமாகவோ விலங்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸாக கூட நம்ம பிறந்திருப்போம் இல்லையா அந்த வாசனைகள் எல்லாம் கூட சேர்ந்தது தான் இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை எவ்வளோ காம்ப்ளெக்ஸான விஷயம் இது புரிஞ்சுக்கணும் இல்லையா நம்ம எத்தனை வந்து இதில் இன்பம் தேடி 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 இன்பம் எங்கே கிடைக்கிறது ரொம்ப ஃப்ளீட்டிங்காக தான் இருக்குது துன்பம் நிறைஞ்சது தான் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் நமக்கு ஒன்றும் அந்த எல்யூசிவாக இருக்கக்கூடிய ஓடிண்டே இருக்கக்கூடிய ஹாப்பினஸ்ஸை நம்ம தேடி தேடி போயிட்டுருக்கோம் எங்கே அலையிறோம் என்ன பண்ணுறோம்னு தெரியல அப்படியே வாழ்க்கை முடிஞ்சு போகிறது திருப்பி பிறக்கோம் திருப்பி ஓடுறோம் திருப்பி பிறக்கிறோம் திருப்பி ஓடுறோம் இதே மாதிரி ஓடிகிட்டுருக்கு இந்த இப்படி ஓடிகிட்டுருக்கோங்கிற நினைப்பு கூட இல்லாமல் இப்படி கிடைக்காத ஒரு வஸ்துவை தேடி தேடி அலையிறோம் கூட தெரியாமல் பல ஜன் ஜீவன்கள் அப்படியே ஓடிகிட்டுருக்கு லைஃப்பில் யாரோ ஒருத்தருக்கு எங்கேயோ தானே ஏன் நம்ம பிறக்கிறோம் ஏன் நம்ம ஓடுறோம் அப்படின்னு தோடுறது ஸோ இப்படி இருக்கிற இந்த கஷ்டமான சூழலில் எங்களுக்கு சாதாரணமாக அம்மா வயிற்றுல பிறக்க வேண்டாம் அப்படின்னு அவர் கேட்டதும் ரெண்டு பேருமே சேர்ந்து ஓகே அப்படின்னு சொன்னதுனால இந்த ஜெகந்நாதன் என்ன பண்ணா ரெண்டு பேரையும் அழகாக ஒரு குழந்தைகளாக ஆக்கினான் ரெண்டு பேரும் அப்புறம் என்ன பண்ணா அப்படின்னா கிழிஞ்சல் இருக்கும் இல்லையா ஆயிஸ்டர் ஷெல்லு அந்த கிழிஞ்சல் ஷெல்லுக்குள்ள ரெண்டு பேரையும் போட்டான் அப்புறம் அதை மழை மேகங்கள் வழியாக அந்த ரெண்டு கிழிஞ்சல்களையும் கீழே பூமியில் விட்டான் பாரத தேசத்தில் ஒன்று பாகிரதியில் விழுந்தது ரெண்டாவது பீமரத்தில் விழுந்தது பீமா நதி நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான சந்திரபாகா நதி முதல்ல ஒன்று விழுந்ததே அது பாகீரத்தியில் விழுந்தது பாகீரத்தியில் விழுந்த பொழுதே அது ரெண்டுமே அந்த குழந்தைகள் ரெண்டுமே நாம் ஒன்று உத்தவர் ஒன்று ஒன்று கபீர்தாசர் அவர் கபீருக்கும் நம்ம பாட்டு நம்ம படிப்போம் கபீரோட கதையும் ஃபுல்லா அற்புதமான கதை சாதாரண கதை கிடையாது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் அதிசயம் நிறைஞ்சதுதான் சோ அப்படி அந்த பாகீரதி நதியில கங்கா நதியில பிறந் மிதந்து வந்த கிளிஞ்சலை அப்புறம் நம்ம பார்ப்போம் அதுக்கு என்ன ஆச்சுன்னு இப்போ நமக்கு தேவையானது என்னன்னா பீமரத்தில விழுந்தது பாகீரதியில விழுந்தது ராம் ராம் அப்படின்னு சொல்லிட்டு அது சுக பிரம்மம் இங்கே பீமரத்தில விழுந்தது விட்டல் விட்டல் விட்டல்னு அது நாமதேவர் சோ இன்னைக்கு உத்தவர் நாமதேவரா பிறந்தார் அவர்தான் பாண்டுரங்க பக்தனாக இருந்தார் இப்போ இந்த ஊர்ல தாமாஜி பண்டிட் அப்படின்னு அந்த கோபால்பூர்னு பண்டர்பூருக்கு ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளியே ஒரு பத்து நிமிஷம் தள்ளியே இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் தாம் ஷெட்டி தாம் ஷெட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண தையர்காரர் தையர்காரர் இருந்தார் பெரிய படிப்பு அப்படிலாம் இல்லையா ஆனால் பாண்டுரங்கன் மேலே அதீத பக்தி கொண்டவர் அவரும் அவரோட வைஃப் கோமாபாய் கோமாபாயின்னு பேர் அவங்களுக்கு தாம் ஷெட்டியும் கோமாபாயும் கோபாலபுரத்தில் அவர்கள் வீட்டில் இந்த தையர் வேலை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வந்தார்கள் ரொம்ப பயசாக இருப்பா ரொம்ப டெவோட்டட் டு பாண்டரங்கா பாண்டரங்கனுக்கு போய் நம்மளே பாண்டரங்கன் என்ன விசேஷம் அப்படின்னா கொஞ்ச காலம் வரைக்கும் கூட நேருக்கு அவன் மேலே போய் அவனை கட்டிண்டு அவனை அவன் தலை அவனுக்கு அவன் தலையெல்லாம் தொட்டு பார்த்து அவன் உடம்பெல்லாம் திருமேனியெல்லாம் தொட்டு பார்த்து வேறு எந்த கோயிலும் இல்லாத ஒரு அற்புதமான அனுபவம் பக்தர்களுக்கு பண்ணுற பொருளை கிடைக்கும் என்ன விசேஷம் அப்படின்னா நம்ம ச சாதாரணமாக சந்நிதிக்குள்ளே கர்ப்பகிரகத்துக்குள்ளே விடமாட்டான் அப்படியே அவ்வளோ அழகு பொங்குற திருமுகத்துடன் அழகான மந்தமா மந்தகாசமான சிரிப்புடன் கண்கள் பெருசாக இருக்கக்கூடிய சங்கு சக்கர தாரியாக உயர்ந்து நிற்கிற அந்த கதையெல்லாம் வச்சுட்டு இருக்கிற வரதன் சொல்கிறேன் வரதனை காஞ்சிபுரத்தில் நம்ம போய் பார்த்தோம்னா வா 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 அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி ஒரு அழகான முகம் கொண்டு அந்த வரதனை நம்ம தள்ளி நின்று தான் சேவிக்க முடியும் கீழே உள்ளே போய் அவனை கட்டி பிடிச்சி சேவிக்க முடியாது கட்டி பிடிக்கணும்னு ஆசை பொங்கும் ஆனால் பண்ண முடியாது அங்கே திருப்பதி பாலாஜி அவன் நின்று இருக்கான் பன்னெண்டு அடி உயரத்துக்கு அவன் அவ்வளோ ஹைட்டாக இருக்கிறதுனால தான் நம்ம கண்ணிலேயே படுறான் இல்லைன்னா அது கூட பார்க்க முடியாது நம்மளால அவ்வளோ தள்ளி நின்று தான் பகவானை கொஞ்சம் நூறக்க தான் நின்று சேவிக்கணும் கிட்ட போய் தொடர பாக்கியம் நம்மளுக்கு கிடையாது அர்ச்சகராக அந்த குலத்தில் அப்படி பிறந்தாதான் அந்த புண்ணியம் கிடைக்கும் ஆனா பண்டர்பூர்ல யாரு வேணாலும் விட்டல நாமம் சொல்லி கொண்டு வர அத்தனை பேரும் அந்த அழகான அஞ்சு வயசு கிருஷ்ணன் மாதிரி இடுப்புல கை வச்சுட்டு உட்காந்துப்பான் இல்லையா அந்த கிருஷ்ணனை கட்டிக்கலாம் அவன் உடம்பெல்லாம் தடவி கொடுக்கலாம் அவனுடைய அழகான கமல பாதங்கள்ல நம்ம சென்னியை வச்சு விடலாம் தலைய பாரம் இல்லையா தலைய தூக்கிண்டு அலையிறோமே அந்த தலை பாரத்தை அவங்ககிட்ட நம்ம போட்டுடலாம் அப்படி ஒரு இன்னைக்கும் அவனை கட்டிக்கலாம் முடியாது ஆனா நம்ம அவன் திருவடியை சேவிக்க முடியும் நிச்சயமாக சேவிக்க முடியும் அப்படி அந்த பண்டர்புரத்தில் இருக்கக்கூடிய பாண்டூரங்கன் மேலே இவர்களுக்கு ரொம்ப ஆசை தாம் ஷெட்டி எவ்ரிடே அவர் வைஃப் என்ன பண்ணி கொடுக்குறாளோ அதை தட்டில் எடுத்துகிட்டு போய் அந்த பண்டர்பூர் பகவானுக்கு சமர்ப்பிச்சுட்டு அவன் சாப்பி அவன் அவனுக்கு நைவேத்தியம் மேலே பண்ணிட்டு திருப்பி எடுத்துட்டு வந்து சாப்பிடுவார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பயசாக இருக்கக்கூடியவர் அவருக்கு ரொம்ப வயசாக எடுத்து ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கும் அப்போ ஆனால் அவளுக்கு குழந்தைகள் கிடையாது அதனால தாமேஸ்வர்த்தி அவ்வளோ வயசானாலும் இந்த ஐம்பத்தைந்து வயசு குணாபா கோணாபாயின்னு சொல்கிறாங்க கோமாபாய் குணாபாயின்னு நம்ம தமிழில் எழுதியிருக்கு அப்படி அந்த குணாபாய்க்கு ஒரு நாள் ஒரு சொப்னம் வந்தது அதில் அந்த பண்டர்பூர் விட்டலன் என்ன பண்ணால் அவன் நின்று கனவில் வை கோமாபாயே நாளைக்கு நீ ஒரு அம்மாவாயிடுவே அப்படின்னா எப்படி பத்து மாசம் சம்மந்து பத்தாதானே அம்மா அப்படி இல்லையா நாளைக்கு நீ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டான் இதே அவள் வந்து தன்னோட ஹஸ்பண்டு கிட்டக்க கார்த்தால எழுந்து சொன்னான் தாம் ஷெட்டி கிட்ட சொன்னான் அவரா கடகட கடகடான்னு சிரிச்சுபடி சரிதாண்டி உனக்கு என்ன வயசாருது எனக்கு என்ன வயசாருது நம்ம பேரம் பேத்தி எடுக்க வேண்டிய வயசுல உனக்கு பிள்ளை உனக்கு கனவா நமக்கு இல்லாததுனால உனக்கு அந்த தோணுறது ஆனால் ஆசையோட தானே கனவெல்லாம் ஆனால் இல்லாததுனால தோன்றுறது சும்மா போ அப்படின்னா அவளுக்கு ரொம்ப வெக்கமா போச்சு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுண்டு இவர் கிளம்பினார் இவர் கார்த்தால வேலைக்கு கிளம்பின போது வெளியில துணிமணிலாம் வாங்கிட்டு வர கிளம்பின போது அவர் தெருக்கோடியில் ஒருத்தர் பெரியவர் வந்து என்ன தாம் ஷெட்டி உன் பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்டார் இவர் தாம் ஷெட்டிக்கு புரியவே இல்லை நமக்கு தான் குழந்தையே இல்லை இந்த பெரியவர் வந்து கேட்குறாரு இனி கார்த்தால கோமாபாய் வேற எனக்கு புத்திரன் வந்ததா கனவுங்கிறா என்னது அப்படின்ட்டு அவர் யோசிச்சுட்டே கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்பொழுது அந்த பாண்டுரங்கன் சொல்றான் அன்னைக்கு அவர் பாண்டுரங்கன் இவர்கிட்ட சொல்றான் நாளைக்கு நீ கார்த்தளை குளிக்கிறதுக்கு சந்திரபாகா போவே இல்லை அங்கேயே பாரு ஒரு உனக்கு உனக்கு குழந்தை கிடைக்கும் அந்த குழந்தையை உன் குழந்தையாக நினைச்சு கொண்டு நீ வளர்த்துவா அப்படின்ட்டு அது உன்னோட உன்னோட வைஃபுக்கு ஆசையாக இருக்குது அதனால் நீ கொண்டு வளர்த்துவா அப்படின்னு சொன்னார் பாண்டரங்கன் இவரும் ஆச்சரியப்பட்டு போனார் என்ன இப்படி நடக்கிறது எல்லாம் சித்தம் நினச்சார் அடுத்த நாள் கார்த்தால் பரபரப்புடன் எழுந்து சந்திரபாகா நதிக்கு போய் அவர் குளிச்சு குளித்து நீராடி விட்டு எல்லாம் அனுஷ்டானம்லாம் பண்ணி அந்த விட்டல் விட்டல் விட்டல்னு அவர் நின்றுட்டு இருக்கும் பொழுது இவர் மேலேருந்து போட்டார் அந்த கிழிஞ்சல் வந்தது கிழிஞ்சல் வந்துதான் அழகான அந்த கிழிச்சலை திறந்து பார்க்கும்பொழுது உத்தவ குழந்தையான இந்த ரொம்ப அழகான தேஜஸ் உள்ள அழகிய ஆண் குழந்தை இருந்தது எடுத்தால் அப்போ வந்து குணாபாய் கண்ட கனவு நெஜம் இந்த பண்டரிநாத் அன்றைக்கி பெரியவராக வந்ததும் பாண்டரங்கன் தான் இப்படி இந்த பாண்டரங்கன் சொன்னதும் நிஜம் ஆஹா எனக்கு என்ன ஒரு முத்தான ஒரு சிப்பிக்குள் முத்தான இந்த அழகான குழந்தை கடத்தி விட்டான் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோடு ஓடி வந்தார் அப்போது இந்த இவர் ஓடி வந்து குணபாயிட்ட கொடுக்கவும் இந்த குழந்தை எத்தனை வயசு ஆர்த்தவளுக்கு இந்த குழந்தையை பார்த்த மாத்திரத்தில் அவளுக்கு பால் செஞ்சது பால் கொடுக்கணும்னு இச்சை இருக்கிறதுனால அந்த பால் வந்து அவளுக்கு வந்தது அப்படியே குழந்தையை சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தார்கள் அப்படி ஒரு வயசு அது ஆனப்புறம் அந்த உத்தவ குழந்தை இப்போ அதுக்கு பேர் அது என்ன வேற அது வச்சாலே எம் எனக்குன்னு ஒரு தனி பேர் இருக்கக்கூடாது எனக்கு இப்போ நம்ம பேரை தானே நம்மளை ஒருத்தரை அட் ஐடென்டிஃபை பண்ணுறோம் நம்ம இவ இவர்கள் நமக்கு முகம் ஞாபகம் இருக்கும் இல்லை பேர் ஞாபகம் இருக்காது இல்லை பேர் ஞாபகம் இருக்கும் ஆனால் பார்த்த மாதிரி இருக்காது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் இப்படிலாம் இந்த முகத்துக்கும் தட் இஸ் த பர்சனுக்கும் அந்த குள்ள கூட ஐடென்டிஃபை பண்ணுறது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது ஆனால் அந்த பேரை வச்சுதான் ஒருத்தரை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் நாம் இவர் உத்தவர் என்ன சொல்கிறார் நாராயணன்ட்டனா எனக்குன்னு ஒரு பேர் வேண்டாம் உன்னுடைய பேரையே நான் பேராக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதனால் இந்த பாண்டு ங்கனே வயசானவராக வந்து இவனுக்கு அழகாக அந்த சின்ன குழந்தைக்கு பேர் வைக்கும்பொழுது சட்டை சொக்கா வாங்கிட்டு வரும் தங்கம் எல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுத்து இவர் சொன்னார் இந்த பையன் ரொம்ப நல்லா இருக்கான் இவன் பிறந்தது பகவானோ பகவானோட நாமாக்களை பாடுறதுக்காக அதனால இவனுக்கு நாமதேவ் அப்படின்னு பேர் வைங்க அப்படின்னு சொன்னார் அதே போலவே நாமதேவன் அப்படின்ட்டு பேர் பெற்று இந்த குழந்தையை அழகாக வளர்த்து வந்தான் ஸோ இப்படி அது 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 சின்ன வயசுலேருந்தே பகவன் நாமாவை சொல்லின்றே தான் வளர்ந்தது விளையாடும் பொழுது கூட பகவான் விட்டல் 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 விட்டல்னு சொல்லிண்டே தான் வளரும் இப்போ இந்த தினம் சமைக்கிற உணவை தாம் பாண்டுரங்கனுக்கு கொடுப்பார் இல்லையா அது வந்து ஒரு நாள் அவர் வெளியூர் போக வேண்டியதாக இருந்தது அதனால் அஞ்சு வயசு குழந்தையான கொடுத்து அனுப்பும்படி கோமா கிட்ட சொல்லிட்டு இவர் வெளியில் போயிட்டார் கோமா அப்பாயும் ஒரு தட்டில் ரோட்டி தால் சப்ஜி எல்லாம் வச்சுட்டு அவங்க நார்த் இண்டியன்ஸ் என்ன சாப்பிடும் கொஞ்சம் ரைஸ் எல்லாம் பண்ணியிருந்தாலும் அது அழகாக தட்டில் வச்சுட்டு ஒரு துணியை போட்டு மூடி நாமதேவா இது ஜாக்கிரதையாக கொண்டு போய் ஒரு கொஞ்சம் தூரம் தானே இருக்கும் அந்த பண்டர்பூர் டெம்பிள் அவள் வீட்டிலேருந்து இன்றைக்கும் நம்ம பார்க்க முடியும் ஸோ அந்த இடத்துலேருந்து நீ போய் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டு வா அப்புறம் நான் உனக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லவும் இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு எடுத்துட்டு போச்சு எடுத்துட்டு இங்கேயும் வேணும் பராக்கு பார்க்காதே அப்படி இப்படி திரும்பாதே அப்படின்னு சொல்லியும் அது ஏதோ விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டே போயிடுது போய் அங்கே வண்டர்பூர் லேட்டாக போயிடுது ஆனாலும் அங்கே போய் அந்த பாண்டுரங்கனுக்கு இடுப்பில் கை வச்சு நின்றுட்டுருக்கிற பாண்டுரங்கன் முன்னாடி போய் குழந்தை நாமதேவர் நிற்கிறான் நாமதேவா நிற்கிறான் நின்னுட்டும் பாண்டரங்கா நீ சீக்கிரம் சாப்பிடு லேட்டாக எடுத்து நீ வந்து சாப்பிட்டு நான் ஏதோ பந்து விளையாடிந்தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் அம்மா கூச்சுப்பா நீ சீக்கிரம் சாப்பிட்டுரு அப்படின்னு சொன்னான் இப்போ அப்பா வந்து என்ன பண்ணுவார் நம்மலாம் பூஜைனா என்ன பண்ணுவோம் நைவேத்தியம் பழம் வைக்கிறோம் சக்கரை பொங்கல் வடை எல்லாம் வைக்கிறோம் பெருமாளுக்கு என்ன பண்ணுறோம் துளி துளசி தீர்த்தத்தை அதை தேவிச்சு ஏதோ கையால் நம்ம கெஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு பெருமாள் சாப்பிட்ற மாதிரி நினைச்சுட்டும் அதை எடுத்துன்னு வந்து நாம தான் சாப்பிட்றோம் இல்லையா பெருமாள் எங்கே சாப்பிட்றார் அவர் கண்டருட்கிறார் கண்ணால் பார்த்து இந்த நம்ம காமிக்கிறதுனால என்ன ஆகுறதுன்னா கண்ணால் பார்த்து அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் பகவான் அழிச்சுடுறார் அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டு பிரசாதமாக நமக்கு நல்லது மட்டுமே செய்யும் சாப்பிடுற சாப்பாட்டு வழியாக தான் நம்ம உடம்புக்குள்ள பல டாக்ஸின்ஸ் உள்ள போது நமக்கு நோய்களை கிரியேட் பண்றது இல்லையா நமக்கு டிசீசஸ் ஸோ அந்த இதை தவிர்க்கணும்னா பகவான் கிட்ட க பகவானே நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது பகவான் என்ன பண்றான் எதை எடுக்கிறான்னா அதுக்குள்ள இருக்கிற விஷத்தை எடுக்கிறான் அன்னைக்கு எப்படி அல் மந்தனம் சாகர மந்தனம் பண்ணும்பொழுது முதல்ல எழுந்த அலாகலத்தை மகாதேவனானவன் சிவபெருமான் எப்படி அதை அதை ஒரு பிரசாதமா எடுத்துட்டு எப்படி சாப்பிட்டாரோ அது எடுத்துட்டதுக்கு அப்புறம் தானே அமிர்தம் வந்தது அதை போலத்தான் நம்ம படைக்கிற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷங்கள் எல்லாத்தையும் பகவான் எடுத்துட்டுருவான் அது நமக்கு பிரசாதமாக அமிருத்தமாக இருந்து நம்ம உடலுக்கு தேவையான பலமும் வளமும் கொடுக்கறது அப்படி தான் பகவானுக்கு காட்டிட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு தேங்க்ஸ் சொல்லிட்டு சாப்பிட்ணும்னு சொல்கிறதுக்கு அதுதான் ரீசன் ஸோ இப்போது அப்படி வெறும் தெளிச்சுட்டு அதை திருப்பி மூடி எடுத்துன்னு வந்து வீட்டில் சாப்பிடுவார் அதுதானே தாமுஷெட்டி பண்ணுறது இந்த குழந்தைக்கு அது தெரியாது அது நினச்சுன்றிருக்கு இங்கே அது அது கல் நம்ம கல் இமேஜ் போய் எப்படி சாப்பிடுவோன்னு நம்ம நினைப்போம் இல்லையா அந்த சென்ஸ் வந்து அந்த சின்ன குழந்தைக்கு இல்லை அது நிஜமாவே நிற்கிறது அங்கே கிருஷ்ணன் தான் அவனும் என்னை போல் ஒரு பையனாக தானே இருக்கான் அவனும் சாப்பிடுவான் எனக்கு எப்படி அம்மா தட்டில் எல்லாம் வச்சால் நான் சாப்பிடுவேனோ அந்த மாதிரி அவனும் சாப்பிடுவான்னு சொல்லி அது வெயிட் பண்ணிட்டு இருந்தது கிருஷ்ணா நீ ஏன் வரமாட்டேங்கிற ஏன் நீ சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருந்தது கிருஷ்ணர் எங்கேருந்து வருவார் அப்போ வந்து அழ ஆரமிச்சுடுது போன்னு அழ ஆரமிச்சுடுது குழந்தை நீ அங்கே நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் நான் ரொம்ப விளையாடுறதுன்னு இருந்ததுனால நீ ரொம்ப ஹ ஹங்க்ரியாக இருந்தேன் அதனால் நான் வந்து தப்பு பண்ணிட்டேனா அதனால் நீ சாப்பிட மாட்டேங்கிறியா என்கிட்ட கோச்சிக்கிட்டியா அப்படின்ட்டு அழ ஆரமிச்சுடுது அப்போது இந்த அழுகையை தாங்க முடியல கண்ணனால் அவன் என்ன பண்ணா அவன் விடலனாகவே வந்து நீ அழாதேப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த படியில் உட்காண்டா இந்த இவர் சாப்ப இவர் நாம வந்து கழுகையெல்லாம் தொடச்சிட்டு அவர் தால் சாதத்தை உருட்டி கண்ணன் வாயில் கொடுக்க விட்டல என்ன பண்ணுறான் அவனும் தால் சாதத்தை உருட்டி இந்த பாப்பாக்கு ஊட்டி விடுறான் இந்த நாமதேவருக்கு ஊட்டி விடுறான் ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சோம் இப்போ திருப்தியா அப்படின்னு கேட்டால் ஆ ரொம்ப ஹாப்பி கிருஷ்ணா பை பை நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மூடி அந்த தட்டில் அந்த துணியை போட்டு மூடிவிட்டு நாமதேவர் வீட்டுக்கு வந்துட்டார் கோமா நீ காமிச்சியா போனியா அப்படின்னா ஆ நான் காமிச்சேன் கண்ணன் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டான் அப்படின்னு திறந்து பார்த்தா நிஜமாவே ஒன்றும் இல்லை இது குழந்தை லேட் பண்ணிவிட்டேன் எங்கேயான உட்காந்து இதுவே சாப்பிட்டுட்டா இல்லை யாரான பிடுங்கி சாப்பிட்டுட்டாளா இது எப்படி இது டெய்லி பிரசாதம்னு ஒன்று வருமே எல்லாத்தையும் காலி ஆகிடுதே இது ஒண்ணுமே இல்லையே தட்டில என்னடா பண்ணேன் அப்படின்னு கேட்டா இல்லைம்மா நான் கண்ணன் கிட்ட போனேன் ஃபர்ஸ்ட் அவன் வரல அழுதேன் அதுக்கப்புறம் அவன் வந்தான் அப்புறம் எனக்கும் ஊட்டி விட்டான் அவனும் சாப்பிட்டான்னு ஓமாவுக்கு புரியவே இல்லை குழந்தை எப்படி பொய் சொல்லும் குழந்தைக்கு பொய் சொல்ல தெரியாது இல்லையா சின்னது அதுக்கு தே பொய் எல்லாம் சொல்ல தெரியாது யாரானு எடுத்துட்டா எடுத்துட்டான்னு போகுது கண்ணன் சாப்பிட்டான்னு சொல்கிறது இது எப்படி ஒரு இது எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னா அடுத்த நாள் வந்து கோம் இவர் தாமிஷெட்டி வந்தபோது இந்த மாதிரி கலந்து சொல்றான் கண்ணன் சாப்பிட்டானா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா இப்போ தாமிஷெட்டிக்கும் புரியல குழந்தை பொய் சொல்ல மாட்டானே எப்போ பார்த்தாலும் பகவான் நாமா சொல்ற குழந்தை நாம தேவன் அப்படின்ட்டு பேர் பெற்ற குழந்தை பாண்டரங்கன் அருளால் பெற்ற குழந்தை எப்படி அவன் தப்பு பண்ணுவான் பொய் சொல்ல மாட்டானே அப்படி நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஏன்பா நிஜமா கண்ணன் வந்தானு ஆமாப்பா வந்தாரு நீ சாப்பிட்டே ஆமாம் ஆமா சாப்பிட்டாரு நானும் சாப்பிட்டேன் அப்படின்னு இப்போ என்ன குழந்தைக்கு பசிச்சு எடுத்து எடுத்து சாப்பிட்டா இவா ரெண்டு பேருக்கும் சத்தியமாக அது புரியவே இல்லை தாம் செட்டி என்ன பண்ணார் சரிப்பா நீ வரையா இன்றைக்கும் சாப்பிட சொல்றியா அப்படின்னா ஓ வரேனே அப்படின்னு சொன்னான் அதே மாதிரி சாப்பாடெல்லாம் வச்சு கொடுத்தா கோமாபாய் அவளும் வந்தா கூட ஸோ தாம்செட்டியும் கோமாபாயும் குழந்தை நாமாவை கூட்டிகிட்டு பண்டர்பூர் கோயிலுக்கு வரா கோயிலுக்கு வந்த உடனே பகவான் அங்கே இருக்கான் அந்த பகவான் கிட்டக்க அது ஒரு அந்த நேரம் எப்படின்னா இவள் வந்த நேரத்தில் காவலாளி வாசலில் இருப்பான் பூஜையெல்லாம் முடிஞ்சு அங்கங்கே கொஞ்சம் அந்த ப்ரீஸ்ட் எல்லாம் இருப்பா அவ்வளோதான் ஸோ நம்ம கிட்டக்க போய் நம்மளே நம்ம பண்ணுற பேடாவோ இல்லை என்ன ஸ்வீட்டோ பகவானுக்கு நம்மளே சமர்ப்பிச்சுட்டு நம்மளே அழகாக பூ எடுத்து போனோம்னா நம்மளே போட்டுட்டு அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு காலமாக பண்டர்பூரில் இருந்தது ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் வந்து சேவிக்கிறான நிதானமாக ப்ரைவசியாக யாரும் வராமல் இருக்கும் அந்த இடத்துல இப்போ இந்த தாம் சொல்கிறார் கண்ணனை வந்து சாப்பிட சொல்லுப்பா அப்படின்னு கேட்க இந்த இவர் வந்து நாம்தேவர் கண்ணனை பல்ல வித பல விதத்திலயும் அழைச்சார் அவ அப்போ நீ வரையா நேற்றுக்கு வந்து சாப்பிட்டியே எவ்வளவு ஸ்வீட்டாக இருந்தது நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இருந்தோமே நீ வரையா வரையா கிண்ணா அப்படின்னு அழறார் நீ அப்பா நம்ப மாட்டேங்கிறாலே நான் தான் இந்த சாப்பாட்டெல்லாம் திருடி சாப்பிட்டேன்னு சொல்லுவாளே நீ வந்து நீ நடந்ததை சொல்லு இந்த தட்டில் இருக்கிற தால் ரைஸ் பொங்கல் எல்லாத்தையும் நீ எடுத்து சாப்பிடு இல்லை நீ நான் என்ன பண்ணுவேன் நீ வந்து உ பொய் சொல்லிட்டேன்னு சொல்லி என்னை என்னை திட்டுவாளே அப்படின்ட்டு இவர் அழ ஆரம்பிச்சிட்டார் அப்படி அவர் அழ ஆரம்பித்த உடனே அவர் கண்ணு இப்போது தாம் ஷெட்டி கண்ணில் பாண்டரங்கன் தெரியலை தடி தெர அளவுக்கு அவர் புண்ணியம் பண்ணலை அவள்த தான் அப்போது ஆனால் காதில் பாண்டுரங்கன் சொன்னது கேட்டு நாமா அழாத அப்படின்னு சொன்னது கேட்டது அங்கே இடுப்பில் கை வச்சுருக்கிற அந்த கண்ணன் விக்கிரகத்துலேருந்து ஒரு கை வந்து அழகாக கங்கடம்பெல்லாம் போட்டுருக்கிற அழகிய தாமரை கை வந்து நாமாவோட கண்ணங்கள்ல இருக்கிற வழிந்தோடுற கண்ணீரை தொடச்சிது கையை நீட்டிது ராமா நாமா ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த கையில் ஒரு ஒரு பிடி பொங்கலை வச்சால் அதை எடுத்து இந்த அது மறைஞ்சு போச்சு அந்த கை இது தாமிஷெட்டி பார்த்தார் தாமிஷெட்டி பார்த்தோன்னே ஒரு முக்காடி போயிடுத்து அப்பா இப்படி ஒரு புண்ணியம் நம்ம செஞ்சுருக்கோம் இந்த நம்ம சாப்பிடுன்னு சொல்றாருன்னா அவ்வளோ நம்பிக்கையோடு சொன்னார் நம்மலாம் ஏதோ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா காமிச்சுட்டு துணியை மூடிட்டு எடுத்துட்டு வந்துடுவோமே இப்படி நாமதேவரோட புகழ் இந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்கார் இந்த மாதிரி பீமரதியில் கிடச்சிது அப்படின்னு ஃபுல் ஊரலையும் பரவிடுறது அப்படியே நாமாவோட பஜன் அபங்கங்கள் சின்ன வயசுலேருந்தே அவர் இயற்ற ஆரம்பிச்சிடுறார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு அபங்கங்கள் நாமதேவ் மகாராஜ் எழுதியிருக்கார் அறுபத்தி ரெண்டு ஹிந்தியில் எழுதியிருக்கார் அதை வந்து குரு கிரந்த சாஹிப்னு இந்த சிக்கு சீக்கியர்கள் சீக்கியர்கள் இருக்கார்கள் இல்லையா சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாளே அவர்கள் அந்த சீக்கியர்களோட புனித கிரந்தமான குரு கிராந்த் சாஹிப்பில் நாமதேவரோட அபங்கங்கள் இருக்குது சேர்த்துருக்கு நாம முகுபாணி அப்படின்னு சொல்லி அதில் சேர்த்துருக்கு அப்படி அந்த நாமதேவரானவர் வய வ வயது வளர வளர அவர் வந்து இன்னும் அந்த பெருமாள் மேலே பக்தியன் ஞானம்தான் இன்னும் பெருகித்தே காதல் தான் பெருகித்தே தவிர மற்ற உலக விஷயங்கள் எதிலையுமே அவருக்கு இன்ட்ரெஸ்டே கொஞ்சம் கூட கிடையாது கடைசி திருமண வயது வந்தபோது நல்ல ஒரு ஒரு இவர் இவரோட நல்ல ஸ்வீட்டான குணமும் எதிலையும் கண்ணனையே பார்த்து எல்லா ஜீவன் கிட்ட காட்டுற கருணையும் இவர் அமைதியான முகமும் எப்பவும் பகவன் நாமாவை சொல்லிட்டு இருக்கிறவரையும் இந்த குணம் வந்து ராஜா அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அந்த இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணா இவரை மாதிரி பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு தோ என் நினைப்பு அவளுக்கு இருந்தது அவள் கொஞ்சம் வசதியான வீட்டு பெண் இங்கே தாம் ஷெட்டி இவர் போய் கேட்கணும் அதெல்லாம் தோணவே இல்லை ஆனால் பாண்டுரங்கன் வந்து எப்படி அன்னைக்கு நரசிம்மேதாவோட பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரோ அதே போல இந்த ராஜபாய் ராஜாபாயின்னு சொல்றா ராஜாய் அவளுடைய அப்பாவுக்கு இந்த தாம் ஷெட்டி வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இருக்காது சாதாரண குடும்பத்தில் எப்படி கொடுப்பார் இல்லையா அந்த மாதிரி இருக்காது ஸோ அதனால இவர் வந்து கிருஷ்ணன் என்ன பண்ணால் ஆயிரம் பொற்காசுகள் எடுத்துட்டு போய் இந்த ராஜாபாயை வந்து அவட அப்பா வீட்டுக்கு போனார் அங்கே போய்ட்டு இந்த பண்டரிநாதன் ருக்மாபாயும் சேர்ந்து ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் தாம் ஷெட்டியோட உறவினர்கள் நாங்கள் பெண் பார்த்து பேச வந்திருக்கோம் இந்தாங்க பெண்ணுக்கு தேவையானது பைசாலாம் கேட்டிங்களே ட இது மாதிரி டவுரி மாதிரி அந்த மாதிரி கே கேட்டிங்களே அப்போது இதை வச்சுட்டு நீங்கள் கல்யாண வேலையெல்லாம் பாருங்க அப்படின்னு சொன்னார் இப்படி சொன்னதும் அந்த இவருக்கு ஐயோ நிறைய பைசா இருக்கு போல இருக்கா வாளுக்கு சும்மா சிம்பிளா வாழ்கிறாங்க தவிர நிறையா பைசாலாம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு அந்த ராஜாபாயோட தந்தை ரொம்ப அதிர்ச்சியா உட்காண்டிருந்தார் அப்புறம் இப்போ இந்த விட்டலு ருக்மிணியும் நாங்க சம்மந்தம் பேசுறோம் நீங்க போய் தாமிஷத்தி கிட்ட முகூர்த்த தேதியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க நல்ல ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவா கிளம்பி போயிடுறாளா கொஞ்ச நேரம் கழித்து தபதபன்னு ஒரு ஒருத்தர் ஓடி வரார் ஓடி வந்து தாம் ஷெட்டி உங்களை கூட்டு அனுப்புகிறார் நீங்கள் வர முடியுமா அப்படின்னு கேட்குறார் இப்போது ராஜாபாயோட அப்பா கிட்டக்க இந்த பைசாலாம் நிறையா இருந்தது இல்லையா தட் இஸ் தாம் ஷெட்டி கொடுத்த அமிச்சார் அப்படின்னு சொல்லி வ விட்டல் கொடுத்த பணி விட்டல் கொடுத்தான்னு தாம் ஷெட்டிக்கு தெரியாது ஆனால் இந்த பைசா இருந்ததுனால கொஞ்சம் மரியாதையாக பவ்யமாக இருந்து சரி வரேன் அப்படின்னு சொல்லி போக்க அங்கே அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த விட்டலம் ருக்மணியம் என்ன பண்ணாங்க பலவிதமாக செங்கல் அங்கு ஒரு அந்த செங்கல் எல்லாம் அடுக்கி வச்சிருந்தா இந்த நாம்தேவரோட வீட்டு நீ குடிசை வீட்டு ஓட்டு வீடு தான் அந்த ஓட்டு வீடில் ஓரமாக செங்கல்கள் எல்லாம் அடுக்கி வச்சுருந்தா அந்த இந்த விட்டலன் என்ன பண்ணிட்டான் அந்த செங்கல் எல்லாத்தையும் பொண்ணு கோல்டன் பிரிக்ஸா ஆக்கிட்டான் கோல்டன் பிரிக்ஸ் எல்லாம் ஆக்கி வச்சு அதை ஆக்கி வச்சுட்டு அந்த இது குடுகுடுன்னு ஒருத்தர் ஓடி வந்தாரே சர்வெண்ட்டு போல் அவர் தாம் ஷெட்டியை கரெக்டாக இந்த ராஜாபாயோட தந்தை வந்து தாம் வீட்டுக்கு வீட்டுக்கு வரும்பொழுது அந்த அந்தனர் போய் அந்த கோல்டன் பிரிக்ஸ் எல்லாம் ஒரு கூடையில் அள்ளி இதை எங்கே கொட்டட்டோம் தாமுஷெட்டி அப்படின்ட்டு கேட்குறான் எட்டு குப்பையாக கொட்டுற அளவுக்கு கோல்டன் பிரிக்ஸ் இருக்கக்கூடிய ரொம்ப பணக்கார குடும்பம் இது அப்படின்ட்டு அந்த ராஜாபாயோட அப்பாவுக்கு காமி காமிக்கிறதுக்காக கூடையில் பவுனை அள்ளும் கோடீஸ்வரன் கிட்டக்க இப்படி ஆயிரம் பொண்ணு வேணும்னு கேட்டது ரொம்ப அசிங்கமாக இருக்கே அப்படின்னு நினச்சி வேதனைப்பட்டார் அந்த இதா ராஜாபாயோட அப்பா அவர் என்ன பண்ணார் அவரே வந்து சம்பந்தம் பேசி இந்த நாமதேவருக்கும் இந்த ராஜாபாய்க்கும் அழகாக அந்த கல்யாணத்தை ரொம்ப சௌக்கியமாக முடிச்சு கொடுத்தார் இப்படி நிறையா அந்த பகவானே வந்து பகவான் ருக்மணியோடு சேர்ந்து தனக்காக போய் சம்பந்தம் பேசினார்னு தெரிஞ்சு போச்சு தாம் ஷெட்டிக்கு அவ குடும்பமே நான் தாம் ஷெட்டி கோமாபாய் நாமதேவர் தேவர் எப்பவுமே பகவத் பக்தி தான் செஞ்சுட்டு இருந்தால் அதுக்காக கொடுத்தது ஸோ எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி ரொம்ப சௌக்கியமாக தான் நல்லபடியாக கல்யாணம் நடந்தது எல்லாம் அவள்கிட்ட சொத்தும் இருந்தது பைசாவும் இருந்தது ஆனால் ஒரு விஷயம் பார்த்தோம்னா எந்த புராணத்தை எந்த தொண்டர் கதையை கேட்டு பார்த்தாலும் அதிதி உபச்சாரம் விருந்தோம்பல் அப்படின்னு இல்லாமல் இருக்காது தான தர்மம் நிறையா செய்வா வாத்தில் என் நேரமும் பூஜை இருக்கும் என் நேரமும் பஜனை இருக்கும் சலங்க சத்தம் கேட்டுட்டே இருக்கும் கூட்டம் கூட்டமாக அடியார் கூட்டம் இருக்கும் அத்தனை பேருக்கும் அங்கே பாகவதோப்சாரம் சொல்லி அவளுக்கு ததியாராதனை அப்படின்னு சொல்றக்கூடிய சாப்பாடு அன்னதானம் நடக்கும் தான் மற்றவர்கள் யாரான ரொம்ப எனக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும் இல்ல பிள்ளை படிக்க வைக்கணும் எதான வந்தாலும் அள்ளி அள்ளி கொடுக்க கூடிய மனம் இருக்கும் இல்லையா மனம் இருக்கும் ஆனா செல்வம் இப்படி என்ன செல்வத்தை தேடி போகாமல் இருக்கிற செல்வத்தை கொடுத்துட்டே இருந்தால் என்ன ஆகும் நேச்சுரலி அது கல தான் போகும் நாம தேவரும் அதுக்கு சளைக்கவே இல்லை பசின்னு வந்தவருக்கு இல்லைன்னு கொடுக்கு இல்லைன்னு சொல்லாமல் எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தார் நிறைய நூற்றுக்கணக்கான பேருக்கு அடியாருக்கு சாப்பாடு போட்டார் எப்போதும் பஜனை பிரவச்சனம் அப்படின்னு பாகவதம் படிப்பார் பஜனை பண்ணுவார் இதுதான் நாமதேவரோட வே வேலையாக இருந்தது ஸோ எல்லாருக்கும் அதை பண்ணின்னு வந்தார் ஒரு கொஞ்ச காலம் ஆக ஆக என்ன ஆகும் அத்தனை செல்வம் அதை ஈட்டாததுனால அது இன்கம் இல்லாமல் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் பண்ணின்றதுனால குறஞ்சு போச்சு ஒண்ணுமே இல்லாம தேஞ்சு கட்டெரும்பா போச்சு இவா தரித்திரத்துக்கு தான் உண்டானா ஆனாலும் கிஜனை எதுவுமே நடக்காம இல்லை நாம தேவர் என்ன பண்ணுவார் எது இருந்தாலும் சரி இல்லா இருந்தால் இருந்தா நல்ல நெய் சாதத்தை சாப்பிட்றது கொடுத்தா பாயசம் சாப்பிட்றது இல்லையா காஞ்சு போன ரொட்டி எல்லாத்துக்கும் அவர் ஒரே மனநிலையோட தான் இருந்தார் ஏன்னா பிறந்த போதே ஞானியா பிறந்ததனால அந்த மாதிரி சதா சர்வ காலமும் அவர் விட்டல நினைவில் இருந்தார் ஆனால் இப்போ குடும்பம்னு ஒன்று ஆயிடுது அந்த குடும்பத்து அந்த நாமதேவருக்கு குழந்தை நாராயணன் மூணு குழந்தைகள் கேசவா மாதவா நாராயணா அப்படின்னு சில கதைகளில் இருக்குது ஒரே ஒரு பிள்ளை தான் நாராயணன் அப்படிங்கிற பிள்ளை தான் அப்படிங்கிறதும் இருக்குது ஸோ இந்த நாராயணன் பிள்ளையும் இருக்கான் அவனும் பஜனை எல்லாம் இருக்கான் ஆனால் இப்போ குடும்பத்துக்கு செல்வம் ஈட்டுறது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்கா இல்லையா அதனால் பிழைப்புக்கு வழி தேடாமல் வேலை செய்யாமல் இப்படி நான் நாமதேவர் எப்பவுமே விட்டல் விட்டல் விட்டல்னு பஜனை பண்ணுறது எவ்வளவோ கஷ்டமா இருந்தது அவ அப்பா அம்மாவுக்கு தாம் ஷெட்டிக்கும் கோமாபாய்க்கும் இருந்தது இவர்கள் வந்து சொல்லிண்டே இருந்தா போய் சாப்பாடு வழி பண்ண மாட்டியா துணிமணி பண்ண மாட்டியா எப்படி எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மள வீடு எப்படி ஆயிடுத்து இடிஞ்சு போயிட்டு எதையான சொல்லிகிட்டே இருப்பாளா நாமாக்கு நிம்மதியா பஜனை பண்ண முடியல உடனே ஓடி வந்து விட்டலன் தானே சொல்லுவான் விட்டலன் கோயிலில் வந்து இந்த பாரணி என்னையே இந்த சம்சார சாகத்துல தள்ளி வேடிக்கை பார்க்கற எனக்கு எல்லாம் கஷ்டமாக இருக்கே எல்லாரும் என்னை சாப்பாடு இப்போ பந்தம் பாசம்னு உருவாக்கிட்டேன் நான் என்ன கல்யாணம் பண்ணுவேன்னு கேட்டேனா இப்படி கல்யாணம் பெற்று குழந்தையும் பெற்று அம்மா அப்பாவையும் கொடுத்து இவ்வளோ பந்தத்து கொடுத்து இந்த பந்தத்துக்காக உழைக்கணும் அப்படிங்கிற நிலையும் எனக்கு கொடுத்துருக்கியே இது நியாயமா நான் ஒன்று முன்னாடியே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன் எனக்கு பணமாக பக்தி ஆனால் பக்தி தான் வேணும்னு சொல்லிட்டு தானே வந்தேன் அப்படின்னு நாமதேவர் கேட்க விடலன்னு சொல்கிறார் உனக்கு என்னடா கஷ்டம் அப்படின்னு கேட்டால் எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்னை திட்டுறாளே சதா சர்வகாலம் வேலைக்கு போ சம்பாதி பணம் கொண்டு வா அப்படின்னு சொல்றாளே உன்னை நினைப்பது உன்னை பாடுவது தப்புன்னு சொல்றாளே இப்படி நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் இது எனக்கு எனக்கு செய்ய வேண்டியது உன்னை பாடுறது தான் அதுதான் எனக்கு நிம்மதி கொடுக்கறது அதுதான் எனக்கு பிடிச்சமான விஷயம் அதை தவிர பண்றதுக்கு எனக்கு வேற வேலை இல்லை ஆனால் இவர்கள்லாம் குடும்ப தொந்தரவு இருக்கே அப்படின்னு சொல்ல நாமா நீ எப்போவும் இங்கே இரு என்னோட இரு நம்ம ரெண்டு பேரும் வேற வேற இல்லை கடலில் கடந்த உப்பு போல நீ அந்த நான் கடல் நீ உப்பு நீ என்கிட்ட கரைஞ்சிட்ட இல்லையா வேற வேற கிடையாது அப்படின்னு சொல்கிறார் பண்டரிநாதன் பண்டரிநாதன் டெய்லி நாமாவோட பேசுவார் அதே மாதிரி நான் கண்ணுக்கு முன்னாடி நின்னுண்டு பேசுவார் கை கொடுத்து தோ தோளில் கை போட்டு உக்காண்டு கொண்டு அவன் நாமா தலையில் க நாமா கா மடியில் தலையை வச்சு படுத்துப்பார் நாமா மேலே கால் நீட்டிப்பார் நாமா பிடிச்சி விடுவான் அந்த மாதிரி ஒரு ரொம்ப சக்கிய பாவம் சக்கியம்னால் ஃப்ரெண்டு நாமாவுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தார் இந்த விட்டலன் ஸோ விட்டலா எனக்கு நீ தான் வேணும் நீ தான் என்னோட எண்ணம் செயல் எல்லாமே எனக்கு வேற ஒன்றுக்கும் என்கிட்ட இடம் இல்லை நான் போய் அவர்தர்கிட்ட உழைக்க முடியாது நீ வந்து என்னோட சொன்னான் அப்போ இப்ப விட்டலன் சிரிச்சா ருக்மிணி பக்கத்துல இருந்தாலா இவன் பாத்தியா நாமா நாமாவை உருவத்தோடு இந்த மாதிரி நான் உருவத்தோட இவன் கூட நான் இருக்கணுமா இது எப்படி இந்த கலிகாலத்துல ஆகும் இவன் கேக்குறத பாரு அப்படின்னு சொல்லான் இப்போ இந்த மாதிரி வீட்டு க வீட்டு கஷ்டம் இவருக்கு தெரியாதான் இப்படி இருக்கா இல்லையா இவ இந்த கோணாபாயும் அந்த கோணாபாயும் அவள் ஒய்ஃப் ராமாவோட ஒய்ஃபு ராஜாவையும் என்ன பண்ணுறா வீட்டில் என்ன பண்ணுறான்னா வீடு ஒரு பக்கம் கூரை எல்லாம் தேஞ்சு போயிருக்கு அப்போது வீட்டில் ஒரு சாப்பாட்டு கூட ஒரு குந்துமணி அரிசி கூட கிடையாது வீடு வாசல் குடும்பம் குழந்தை அப்படிங்கிற எண்ணம் ராமாவுக்கு கிடையாது இந்த கிழிசல் புடவைகளை ரெண்டு பேரும் கட்டிக்கொண்டு ஒரு என்ன பண்ணுறது இது ஏன் இப்படி கஷ்டமா இருக்குன்னு ரெண்டு பேரும் பேசின்னு இருக்கா நாமாவோட த அம்மாவுக்கு தட் இஸ் கோனாபாய்க்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி பண்ணிக்கோட்டின்னு வந்துட்டு அவளுக்கு சௌக்கியமாக ஒன்றுத்தையும் கொடுக்காம இப்படி கஷ்டப்பட்டு வைக்கிறோமே அப்படின்னு சொல்லிவிட்டு வெளில போனான் தெரிஞ்ச வாழ்கிட்டக்கெல்லாம் கொஞ்சம் அரிசி பருப்பு சர்க்கரை இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா யார் கொடுப்பா எத்தனை நாளைக்கு கொடுப்பா இல்லையா எல்லாம் அவள் வந்து உங்கள் பிள்ளை நல்ல திடகாத்திரமாக தானே இருக்கான் போய் அவனை வேலை பண்ண சொல்லு அப்படின்னு தான் சொன்னான் ஆனால் கோமாபாய்க்கு ரொம்ப அவமானமும் கோபமும் ஜாஸ்தி வந்துடுது குடுன்னு அவன் என்ன பண்ணா அந்த பண்டர்பூர் ஆலயத்தில் தான் கோயிலில் தான் அந்த விட்டலன் கிட்டக்க தான் இவன் இருப்பான்னு தெரியும் அவன் வந்து ரொம்ப கோவத்தால் விட்டலனோட எப்போவுமே பேசி கொண்டு இருப்பான்னு தெரியும் இவன் கிடுகிடேனு வரா கோபத்தில் வராங்கிறத தெரிஞ்சுட்டு தன் பின்னாடி விட்டலன் என்ன பண்ணா நாமாவை ஒழிச்சு வச்சுட்டான் நாமா உங்கள் அம்மா பயங்கர கோபமாக வரா வா வா நம்ம பின்னாடி ஒழிஞ்சுன்றும் இல்லை நம்மளே ஒன்று ரொம்ப கோச்சுப்பா அப்படின்னா இப்போது அவளோட கண்ணுக்கு கோமாவோட கண்ணுக்கு விட்டலன் நிஜமாக அங்கே இருக்கான் தெரியறது ஆனால் அவளுக்கு இருக்கிற கோவத்துல பகவான் இவளுக்கு ஆட்சி தராங்கிறது கூட புரியலை அவளுக்கு அவள் என்ன பண்ணுறா நீ எல்லாம் ஒரு கடவுளாடா இந்த மாதிரி நின்று விட்டலா அப்படி விட்டலா நீ எப்போ பார்த்தாலும் என் நான் என்னோடய பையன் நாமா ஓம்பேரிய சொல்லி பைத்தியமாக அழிஞ்சின்னு இருக்கான் வீட்டில் அவனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை வீட்டில் வேறு யாரும் இல்லை தாமி செட்டிலாம் முன்னாடியே போயிட்டார் அதனால யாரும் இல்லை நாங்கள் எப்படி வாழுது ரெண்டு பெண்கள் கடந்து அல்லாடுறோம் கஷ்டப்படுறோம் நீயே வழியை சொல்லு அவன் உன்னை காட்டி உன்னை மைய நீ அவனை மயக்கி ஒன் பிடியில் சுற்றி வச்சுருக்கே இது வந்து இந்த வாழ்க்கை சிந்தனையே இல்லாமல் வச்சுருக்கே எங்களுக்கு துன்பத்தில் தள்ளிட்டு அவனை பிடிச்சி வச்சுட்டு இது நியாயமா பிள்ளை தனவன் தந்தைங்கிற பொறுப்பு கொஞ்சமாவது அவன்கிட்ட இருக்கக்கூடாதா என் குடும்பம் இவ்வளோ வருமத்தில் அழியறதே நீ தான் நீ குஷேலனோட வருமத்தை தொலைச்சவன் எங்களை மட்டும் பட்டி போட வைக்கிறியே இப்படின்ட்டு நீ இருக்கலையா எங்கள் இந்த மாதிரி இல்லையான்னு கண்ணா பின்னான்னு இந்த என்ன திட்டுறான் கோணாபாய் நீ ஒன்று நீ நீ தான் இல்லாதவன் உங்கள் அப்பா அம்மா நீ தான் விட்ட என் பிள்ளையும் அப்படியே பண்ணி வைக்கிறியே அப்படின்னு எல்லாம் கூட திட்டினான் பெசாமல் பொறுமையாக அமைதியாக விட்டலன் கேட்டுருந்தான் கேட்டு என் மேலே எதுக்கு கோமா கோவப்படுற உன் பிள்ள என் மேல பாசம் கொண்டதுக்கு நான் பொறுப்பு நான் என்ன பண்ணுறது அவனுக்கு பக்தி அவனுக்கு பாசம் என் மேல பாசம் அதுக்கு உனக்கு உதவவில்லைங்கிறதுனால என்கிட்ட நட்பு என்கிட்ட பாசம் கொள்ளுது தப்புங்கிறியா நாமாவுக்கு நாமாவே என்னையும் பிரிக்கணுங்கிறியா உன் பையனை கூட்டின்ட்டு போய நான் தடுத்தேன் நீ வந்து இந்த என்மேது உண் உண்மையான பக்தி கொண்டதுனால நாமாவோட கண்ணுக்கு நான் தெரியறேன் பேசுகிறேன் அது அவனோட பழகிறேன் அதனால நாமாவோட பக்தியிலேயே பக் நாமா கொண்ட பக்தினால் தான் உனக்கே தெரிஞ்சு உன்கூட பேசின்னு இருக்கேங்கிறது கூட உனக்கு புரியலையா நீ நீ பெற்றதையா இந்த பெற்றியா அவனுக்கு என்ன சம்பந்தம் கொஞ்சமாவது நீ நீ இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பிள்ளை பக்தி நிறைஞ்ச ஒரு ஞானி இவனை சுற்றி இருக்கிறவா எல்லாரையும் கூட மோட்சத்துக்கு அழிச்சின்னு போகக்கூடிய உன்னதமான நிலையில இருக்கக்கூடிய நாமதேவனான உன்னுடைய பிள்ளை உன்னை அம்மானு கூப்பிட்றதுக்கு நீ எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு கொஞ்சமாவது யோசிச்சியா இப்படி போய் திட்டுறியே அப்படின்னா என்னவோ விட்டலாம் உன் பிச்செல்லாம் திருப்தியா இல்லை எனக்கு வயத்துல பசி இருக்கும்போது உன் பேச்சு எப்படி என்னால் கேட்க முடியறது இப்படி சிறு வயசுலேருந்து என்னவோ சா நீ பெற்ற பிள்ளையா வேணா இருக்காம இருக்கலாம் ஆனா அவனை என்ன பெற்ற பெற்றதோடு ஜாஸ்தியா அவனை மேலே பாசம் வச்சு சிறு வயசுலேருந்து எடுத்து வளர்த்து ஆளாக்கி வச்சிருக்கேனே இன்னைக்கு எனக்கு எனக்கு உதவாம அவன் இருக்கானே அப்படின்ட்டு கோமா சொல்றா இப்போ 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 நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கே வெட்டல நீ போமா நான் உன்னோட பேசின்னு இருக்க முடியாது அப்படின்னு சொல்றா அதுக்கு கோமாவுக்கு பயங்கர கோபம் வருது அவ வந்து பக்கத்தில் இருக்கிற ருக்மிணியை பார்த்து அம்மா இவர் இவன் தான் பேசாம பேசிகிட்டே இருக்கா நாமா பக்தி செய்கிறான் அது பண்ணுறான்னு நீயாவது புரிஞ்சுக்க கூடாதா நீ என் பெண்ணு தானே நாங்கள் ரெண்டு பேர் அல்லாடுறோமே அப்படின்லாம் அவள் சொல்றான் அப்போது ருக்மிணி பதில் சொல்றா கோனா உன் உன் பையன் பின்னாடி தான் ஒழிஞ்சிட்டு இருக்கான் தட் இஸ் விட்டலன் தான் பிடிச்சி பின்னாடி வச்சுட்டு இருக்கான் அவனை கூட்டிகிட்டு நீ வீட்டுக்கு போ எங்களை குறை சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டான் ஸோ அப்படியே இந்த நாமாவோட கையை தர தரேன்னு பிடிச்சிட்டு இழுத்துண்டுறா கோயில் இனிமே விட்டலன் பக்கம் வந்தேனா பாரு அப்படின்னு சொல்லி நாமாவை கையை பிடிச்சிட்டு கோமாவாய் விட்டலன் டேந்து பிரிச்சு இழுத்துட்டு போறா விட்டலனும் அழறான் நாமாவோட மாமாவுக்கு பேசவே முடியல கண்ணுல ஜலம் விட்டு அவன் அழறான் இப்போ இவன் வீட்டு திரும்புறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அங்கே நடந்தது என்ன விஷயம் அப்படின்னா இந்த வருமான அந்த பக்கம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவ ரெண்டு பேரும் வருத்தப்பட்டு இருந்தா இந்த மாமியாருக்கான கோபமாக போய் நாலு இடத்துல ஏதான கிடைக்கிறதான்னு பார்த்தா அதுக்கப்புறம் கோபம் வந்து கோயிலுக்கு போடா இதுதானே நடந்தது அப்போது இவர் ராஜா வீட்டில் ஒரு ஒருத்தர் பெரிய மாட்டு வண்டி அந்த மாட்டு வண்டியில் நிறையா மூட்டைகள் எல்லாம் இருக்குது அந்த மூட்டைகளில் ஓட்டின் வந்தார் அவரே நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தார் தலைப்பாகெல்லாம் கட்டியிருந்தார் மீசெல்லாம் வச்சுருந்தார் ஒரு ரொம்ப பணக்கார ஒரு அளவு ஒரு மர்ச்சன்ட் மாதிரி இருந்தார் அந்த மர்ச்சண்ட்டு ஒரு மாட்டு வண்டியை ஓட்டின்னு வரார் மூட்டையோட வந்து இந்த நாமதேவரோட வீட்டுக்கு முன்னாடி நின்று அம்மா இது நாமதேவர் வீடு தானே அப்படிங்கிறான் ராஜா இருந்தா வீட்டில் ராஜா வீட்டில் இருந்தபொழுது அவர் இல்லையே நீங்க யாரு அப்படின்னு கேட்டா நான் அவரோட ஃப்ரெண்டுமா கேஷவ் சேத்துன்னு பேரு அவனை பார்க்க வந்தேன் அப்படின்னு அவன் அவர் எங்கே இங்கே இருக்கார் எப்போத்தாலும் கோயிலில் தான் இருப்பார் வேற என்ன விஷயம் அவருக்கு இல்லைன்னா ஆற்றங்காரையில் உட்காந்துருப்பார் நீங்கள் சாயங்காலம் ஆக வாங்க அப்போ வேணால் பார்க்கலான்னு அப்போது இந்த அம்மா ரொம்ப தூரமாக வந்திருக்கேன் இதான கிடைக்குமா அப்படின்னா எங்கள் வீட்டில் எனக்கே சாப்பாடுறதுக்கு வழி இல்லைப்பா அதோ குழந்தை பட்னி கிடக்குறான் நாம வீடுன்னு இங்கே எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கும்னு இன்னும் ஒரு காலத்தில் இருந்தது இங்கே இல்லைம்மா அப்படி அப்படின்னு அம்மா அப்போது வந்து இவர் சொன்னார் சரிம்மா ஒரு விஷயமாக தான் பார்க்க வந்தேன் ஒரு அவர் ஊரெல்லாம் கடனாக இருக்குது கடனுக்கு சாமான் வாங்கி உணவுப்படுத்தி சாதுகளுக்கு கொடுக்குறாருன்னு கேள்விப்பட்டேன் வீட்டில் இருக்கிற அதனால் அவருக்கு உபயோகமாக இருக்கேன் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவர் அவருக்கு உபயோகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிறையா சாதுக்களுக்கு அவர் அண்ணெல்லாம் போடுறாருங்கிறத கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் இந்த பையில் நிறையா தங்க காசுகள்லாம் கொண்டு வந்திருக்கேன் அந்த காசுகள் எல்லாத்தையும் இந்தாங்க இதுக்கிட்ட கொடுங்க அப்படின்ட்டு சொல்கிறோம் அதில் மூட்டையெல்லாம் நிறையா இருக்கே அப்படின்னு பார்த்தா ஒரு மூட்டையில ஆயிரம் பொற்காசுகள் அந்த மாதிரி பத்து மூட்டைகள் இருந்தது பத்தாயிரம் பொற்காசுகள் மொத்தையும் அந்த இந்த வீட்டில் இறக்கிட்டோ அவர்மா நான் வந்து நான் 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 போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றார் இப்ப பைசா கை மாறின அப்புறம் அந்த கேசவசோக்கார் அந்த ஷேர்ட் இருக்கார் இல்லையா ஐயோ நம்ம தீர்த்தம் கூட கொடுக்கவே இல்லையே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டார் ராஜாய் அப்போ பரவாயில்லம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மர்ச்செண்ட்டு கிளம்பி போயிட்டார் இப்போது அந்த அவ்வளோ பொற்காசுகள் அந்த வீட்டுக்குள்ளே நிறைஞ்சிருக்கு அதை கொண்டு இவன் என்ன பண்ணால் போய் கடைத்தருவில் போய் தேவையான வஸ்துக்கள் வீட்டுக்கு தேவையான அத்தனை மளிகை சாமான் உட்காரத்துக்கு சீட்டு அவள் புடவை நகை எல்லாத்தையும் கூட வாங்கின்னு வந்தால் நிறைய பைசா இருக்குது எல்லாத்தையும் வாங்கின்னு வந்துட்டும் இப்போது நல்ல சம சமையல் எல்லாம் சேர்த்து காய்கறிகள் எல்லாம் சேர்த்து கமகமன் வாசனைக்கிற மாதிரி வீடே ரொம்ப அழகாக கோலம் போட்ட மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது தரித்திரமாக இருந்த வீடு இப்போது அவங்க இந்த அழு கோாமா அழுதுண்டே இருக்கும் பொழுதே விட்டலன் டேந்தி பிரித்து வீட்டுக்கு எடுத்துன்னு வராளா வீட்டுக்கு எடுத்துன்னு வரும்போது வாசனையா இங்க எல்லாம் நடக்கிறது இவளுக்கு புரியவே இல்லை என்ன நடந்தது யார் என்ன கொடுத்தா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஆஹ் சொல்கிறா சொல்றா இவரோட ஃப்ரெண்டு கேஷவ் சேர்த்துன்னு வந்தார் நிறைய பொற்காசுகள்லாம் கொடுத்துருக்கார் அதை கொண்டு தான் நான் வந்து நிறையா சாப்பாடு எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு அவள் சொன்னான் அவங்க சாப்பிடுவேன் தான் இதை பார்த்துட்டு நாமதேவருக்கு ஒன்றும் திருப்தி ஏற்படலை அவருக்கு தெரியும் கே வந்தது பகவான் தான் இன்னைக்கு கோமா வந்து கத்திட்டு போனா இல்லையா அதனால ருக்மிணி சொல்லி கிருஷ்ணன் தான் அந்த இந்த பகட்டு ஆடம்பரமா இவ பைசா வேணும் அப்படின்னு சொல்லி அத்தனை பண்டங்கள் எல்லாத்தையும் சமைச்சு வச்சுருக்காங்கிறது தெரிஞ்சுது அப்போ இந்த குழந்தை ராஜா இல்ல நல்ல உடை இருந்தது நல்ல நகை ஆபரணம்லாம் இருந்தது இதை பார்த்த நாம தேவர் இந்த வழக்கம் இல்லாத இந்த பகட்டும் ஆடம்பரமும் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு ரொம்ப மனசு வருத்தப்பட்டார் எப்படி சாதுக்களாகவும் பகவத் பக்தி செய்பவர்களுக்கும் இந்த உலக விஷயம் இந்த உடல் வந்து அவளுக்கு ஒரு சவமாக தான் தெரியும் அதனால அதுக்கு மேலே போடுற ஒரு வஸ்துக்கள் இந்த நகை ஆடம்பரம்லாம் இருக்கு இல்லையா ரொம்ப ஸ்டைல் ஆர் ரிச் ஆர் ரிச் திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா உடலுக்கு செய்கிற விஷயங்கள் எல்லாமே அவளுக்கு அருவறுப்பாக இருக்கும் என்னத்துக்காக இது செய்யணும் ஆத்ம குணங்களை வளர்க்கணும் சோலை தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அந்த சோல் தான் எப்போவுமே பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடியது அந்த சோல் நல்லபடியாக வளரணும் நல்லபடியாக நல்ல குணங்களை ஏற்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் இந்த உடம்பு கொடுக்கப்பட்டது ஆனால் இந்த உடம்பு மேலேயே கவனம் செலுத்தி அந்த உடம்பு சௌக்கியமாக இருக்கணும் அந்த உடம்பு சாப்பிடணும் அந்த உடம்பு நல்லா துணிமணி மணி ஊற்றிக்கணும் அந்த உடம்பு நல்லா சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு அழியக்கூடிய உடம்பு மேலே கவனம் செலுத்துறதுனால இந்த சாதுக்களுக்கு அது விருப்பமான செயலாக இருக்காது அதனாலே அவ வந்து அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அவர் ஒன்றும் அப்படி ஒன்றும் சும்மா அது பேரு சாப்பிட்ற மாதிரி போனார் ஆனால் அப்படி அந்த இடத்துல இருந்து அவர் நவுந்து போயிட்டார் அவருக்கு ரொம்ப விருப்பம் இல்லை அந்த இடத்துல ஸோ இங்கே அவர் திருப்பி கோயில்ல போய் உட்காந்துருந்தார் அங்கே கோயிலில் ஒரு பொண்ணை பார்த்தார் யார் அந்த பொண்ணு இவருக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதை நாளைக்கு பார்ப்போம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா